ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. முழு முதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான ஆவணி மாதத்தின் வளர்ப்பு சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுதுங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பால கங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்களிடையே தேசியம் வளர ஊர்வலமாக கொண்டாட ஊக்குவித்தாருங்க. 1893 சர்வஜன கணேஷ் உற்சவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பித்து வைத்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களே இன்று வரை மக்கள் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி வருகின்றனருங்க. புராணப்படி அரக்கர்களின் கொடுமையில் இருந்து தங்களை காத்திட தவம் இருந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட அதன் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர் தாங்க விநாயகப் பெருமான். இவர் ஒரு ஆவணி மாத சதுர்த்தி என்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் அரக்கன் கஜமுகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டாருங்க. எனவே அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. விநாயகர் கஜமுகனை அழித்ததற்கு பிரதிபலனாக சித்தி புத்தி என்ற தேவக்கன்னியரை அவருக்கு மனம் செய்வித்து தேவர்கள் விநாயகரை வணங்கினாருங்க. பொதுவாக எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன் வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டுத்தான் தொடங்க வேண்டும் என்று இந்து மதத்தின் நம்பிக்கைங்க. பூஜை தொடங்கும் போது விநாயகர் குறித்த மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லாங்க, இல்லைன்னா ஓம் விநாயகனே நமக, ஓம் கணபதியே நமக என்ன 3 மனதில் சொல்லி பூஜையை தொடங்கலாங்க. விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியம் என்ன பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கு அப்பம், மோதகம், கொழுக்கட்டை, முறுக்கு, பழங்கள் ஆகியவை மிகவும் பிடிக்குங்க. இன்று விக்கனங்களை தீர்க்கின்ற விநாயகர் பெருமானை வணங்கி நம் வாழ்வில் அனைத்து இன்பங்களை பெற்று வாழ்வாங்கு வாழலாங்க. தேங்க்யூ.